மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொடுத்துள்ளார். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கைபேசி 100 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் 50,000 வாங்கினா 25,000 ஃப்ரீ. அது மாதிரி பல நல்ல திட்டங்களை இப்போ தேர்தல் அறிக்கையில் கொடுத்துக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த தேர்தல் அறிக்கையில் வந்து தமிழகத்திற்கு அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட்டு, அம்மா உப்பு, அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம், தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதும் செஞ்சாங்க, சொல்லாததே செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே தலைவி புரட்சி தலைவி, இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஒரே தலைவி புரட்சி தலைவி, இந்தியாவில் இது மாதிரி ஒரு முதலமைச்சர் இல்லவே இல்லை. தமிழகத்தில் இருக்கிற எல்லா திட்டத்தையும் பார்த்து தான் இன்னொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒன்று வரணும், இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முதலமைச்சருக்கும் எடுத்துக்காட்டாக எங்கள் புரட்சி தலைவி அம்மா இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள், மக்கள், தமிழக மக்கள் எல்லாருக்கும் யார் தெரியுமா? அம்மா. கடவுளுக்கு சமமாக நினைத்து எல்லாரும் நாம் என்ன வழிபடுறோம்? ஆண்டவரை தான். கடவுளே என்னை நல்லா வை, கடவுளே எனக்கு சாப்பாடு போடு, கடவுளே என் பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுன்னு கடவுளை தான் வேண்டுறோம். அதுக்கு நிகராக இன்னைக்கு அம்மாவை உற்று நோக்கி தமிழக மக்கள் அம்மா தான் வேணும்ட்டு கருத்து திணிப்பை பொய்யாக்கி இன்னைக்கு தமிழகம் வெற்றி பாதையில் நடைபோட்டு. இனிமேல் அம்மா இருக்கிற வரைக்கும், இந்த அதிமுக வாழ்கின்ற காலம் வரைக்கும் அம்மா தாயா முதலமைச்சர், அம்மா விடவே முடியாதியா, அம்மா தாயா. கழகத்தின் நிரந்தர பொதுச்செயலர், மாண்புமிகு இதய தெய்வம் தமிழ்நாடு முதலமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்தும், கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் சூறாவளி பிரச்சாரம் செய்தார்கள். ஒவ்வொரு பிரச்சார மேடைகளும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று ஒவ்வொரு இடத்திலும் பேசினார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கார்கள், சிறப்பான தேர்தல் அறிக்கை. இந்த அறிக்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு இன்று தமிழ்நாட்டு காப்பாற்ற புரட்சி தலைவி தான் சிறந்த தலைவர் என்பதை தெரிந்து இந்த கூட்டணி அம்மா அவர்களுடைய வெற்றி வேட்பாளருக்கும் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் இரட்டைலை சின்னத்தில் வாக்களித்து இன்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் முதல்வராக 6வது முறையாக பதவி ஏற்க இருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பிலும், மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க சார்பிலும் தெரிவித்து, வாக்களித்த தமிழ்நாட்டு அத்தனை மக்களுக்கும் வாக்காளர் பெருமளுக்கும் எங்களை இருகரம் கூப்பி மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா.